எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய டூத் ப்ரஷ் பற்றி. இந்த டூத் ப்ரஷ் பார்த்திங்கன்னா இவனுக்கு எப்போ பல் வளர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து என் பையனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு வயசு இருக்கும் இவனுக்கு பல் வளர ஆரம்பிச்சு, அப்போலேருந்து இப்போ 3 வயசாகுது இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் மாற்றி 1 மாதத்துக்கு ஒன்றுன்னு பயன்படுத்துவேன், ஏன்னா அதில் பிரிசில்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால கீழே நிறைய விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க முழுங்கிடக்கூடாது, ஏன்னா அது பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால முழுங்கிடக்கூடாதுங்கிற காரணத்தினால 1 மாதத்துக்கு 1 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அந்த பேக்லேயே 3 வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாற்றி பயன்படுத்தலாம். ரொம்ப அது வந்து விலை வந்து கூடுதலாகவும் இல்லை, $10 தான் 3 கொடுக்குறாங்க. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து அது வந்து வலிக்காது, பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது, அதனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வளர்க்குறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ளெக்சிபிள், அதாவது உங்கள் விரலுக்கும் பத்தும். இப்போ என் பையன் பார்த்தீங்கன்னா 3 வயசாகுது, அவனுக்கும் பத்தும், அவனும் ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் நிறைய நாள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே வந்து பல் உள்ள வரைக்கும் போயிட்டு கடைசியிலலாம் அவங்க வளர்க்கவே மாட்டாங்க. நார்மல் ப்ரஷில் பார்த்திங்கன்னா நம்மளாலேயும் வளர்க்க முடியாது, ஆனால் இதில் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா உள்ள வரைக்கும் போயிட்டு தேய்க்கலாம். அதனால் நிறையனா இப்போ இங்கே சொத்தப்பல்ல பார்த்திங்கன்னா முக்காசி பின்னாடி அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற பல்லில் என்ன ஏதாவது மாட்டியிருந்தால் கூட வெளியில் வந்துடும், அதனால் சொத்தப்பல் வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட் ருட்டீன் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். அதாவது மார்னிங் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து பல் தொலைக்கிறது தான், பட் நைட் கண்டிப்பாக நாங்கள் பல் தொலைக்க அவனை சொல்லுவோம். அவன் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, லேசியாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் சும்மா தண்ணியிலையாவது கையை விட்டு அவனை வந்து வளர்க்கி குப்பிளிக்க சொல்லுவோம். ஏன்னா அது மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டியிருந்தாலும் கீழே வந்துடும், ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் நிறைய அந்த சொத்தப்பல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து ஸ்வீட் கொடுக்கறது ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கொடுத்தா அதுவும் கண்டிப்பாக பல்ல மாட்டிக்கிட்டு அது வந்து நைட்டில் கேவிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவனுக்கு வந்து நாங்கள் நார்மல் ப்ரஷ் இந்த மாதிரி கொடுத்து நைட்டில் நான் ஒரு வாட்டி சும்மா கொடுப்பேன், அதனால் அவன் ப்ராக்டிஸ் ஆகணும்னு சொல்லிட்டு, அதனால் நைட்டில் இது மாதிரி ஒரு ப்ரஷ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் நான் யூஸ்வலாக இப்போ யூஸ் இந்த காட்டுற ப்ரஷ்ஷை தான் பயன்படுத்தி அவனுக்கு பல் தொலைக்கி விடுவேன். இது பார்த்திங்கன்னா 3 வரும் ஒரே பேக்கில், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் பிரிசில்ஸ் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அது வந்து எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து பயன்படுத்தணும். அப்புறம் பசங்க ஆனால் வந்து மெயினாக பல் நிறைய கடிப்பாங்க நம்ம கையை, அதனால் அதுவும் பார்த்து நீங்கள் வளர்க்கணும். வளர்க்கும் போது அவங்கக்கிட்ட சொல்லிடணும், நல்லா வாயை திறக்க சொல்லி வளர்க்கணும். இன்னொன்று அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், பையன்கிட்ட அடிக்கடி கடிச்சிருவான். ஸோ பார்த்து கையை விட்டு வளர்க்கணும். இதுதான் அந்த அமேசானோட லிங்க், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட போகிறேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, 3 டப்பா கொடுப்பாங்க, அதில் $10 தான் இது 3. நான் மாதத்துக்கு ஒன்று மாற்றிடுவேன், ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது ரொம்ப பிரிசில்ஸ் கீழே விழுந்துடும், நல்லா மாதத்துக்கு ஒன்று மாற்றிடுவேன். இது கூடவே வேணும்னா நீங்கள் அந்த ஸ்வாலோபிள் பேஸ்ட் வாங்கிக்கலாம், பசங்களுக்கு ஈஸியாக அது யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம், யாராவது பசங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணுனாலும் கிஃப்டாக கொடுக்கலாம். இது ரொம்பவே எனக்கு பயனுள்ளதாக இருந்தது, அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்பினேன். உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.